ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவிஎஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம சிறுதானிய அரிசியில் ஒன்றானா குதிரவாளி அரிசி வச்சு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா சூடாகிட்டு அதில் வந்து ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ரெண்டு மூணு கிராம்பு, அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிடும். இதை வந்து நல்லா போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வெட்டலாம். இப்போ ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே வந்து ஒரு கைப்பறி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா வந்து புதினா இலை, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிருக்கேன். வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். மட்டும் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பொடியோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் மாறட்டும். பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட கொஞ்சம் வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகி லைட்டாக வந்து எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி சேர்க்க போகிறேன், அதனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை கழுவி ஆட் பண்ணிடலாம். குதிரவாளி அரிசியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காணலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம குதிரவாளி அரிசியை நல்லா கழுவி எடுத்துருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3-4 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 சவுண்டு மட்டும் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தானாக வந்து கேஸ் அந்த விசில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றுல தண்ணி வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா மேலே வந்து மஷ்ரூம் எல்லாம் மேலே அடிக்குது, அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
சூப்பராக உதிரிய நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு குதிரவாளி அரிசியில். நீங்களும் வந்து இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் அப்புறம் நல்லா ஹெல்த்தி டிஷஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.